வெல்கம் டு ஷாலினிஸ் நிலா சோறு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெண்களுக்கு குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அவர்களுடைய இடுப்பு எலும்புகளுக்கு அதிகம் சேர்க்கக்கூடிய கருப்பு உளுந்தில் செய்யப்பட்ட இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் கருப்பு உளுந்து ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன் தோலோடு எடுத்திருக்கேன் நம்ம எவ்வளோ உளுந்து எடுக்கிறோமோ அதே அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க அப்புறம் மூணு பூண்டு தோளோடு தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் கழுவி காய வச்சு ஈரமில்லாமல் எடுத்திருக்கேன் அப்புறம் உப்பு வர மிளகாய் நான் பத்து எடுத்திருக்கேன் என்னோடய மிளகாய் வந்து நீட்டமாக இருக்கும் காரம் இருக்காது அதனால் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கோம் அதுல கருப்பு உளுந்து கடலைப்பருப்பு கட்டி பெருங்காயம் இதெல்லாம் வறுக்கலாம் நீங்க தூள் பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தா கடைசியாக சேர்த்துக்கோங்க இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லைட் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க நீங்க வந்து கருப்பு உளுந்தில் செய்யறதுனால வெள்ளை உளுந்து விட கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன இட்லிக்கு தோசைக்கு சட்னி சாம்பார் செஞ்சாலுமே ஒரு ஸ்பூன் டெய்லி இந்த மாதிரி இட்லி பொடியையும் கொடுங்க அவங்களுக்கு ஸோ அவங்களோட எலும்புகள் குறிப்பாக இடுப்பு எலும்புகள் அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகும் நல்லா வலுப்பெறும் எலும்புகள் இல்லாமல் இது வந்து ஹார்ட்டுக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே இந்த கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ உளுந்தும் கடலைப்பருப்பும் பாதி வருபட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் பூண்டு கருவேப்பிலை பெப்பர் மிளகு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா ஒரு மணம் கொடுக்கும் நம்ம இந்த பொடிக்கு இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வருபட்டுருச்சு இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்தில் அரைக்கிற இட்லி பொடி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நமக்கு கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டார்க்காக இருக்கும் நான் எப்பொழுதுமே வெள்ளை உளுந்து வந்து இட்லி தோசைக்கு அரைக்கிறதுக்கு வாங்கிப்பேன் பொடி அரைக்க கருப்பு உளுந்து தனியாக வாங்கிப்பேன் இப்போ எல்லாம் ஆடுனதுக்கப்புறம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க உங்களுக்கு குறை குறைப்பாக வேணும்னா குறைக்கிறப்பாக இல்லைன்னா நைஸாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க தாங்க சூப்பரான ஹெல்த்தியான கருப்பு உளுந்தில் அரைக்கப்பட்ட இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ